படைகளுக்கு பயம் தருபவன், தன்னை அண்டியவர்க்கு அருள் தருபவன், படைத்தல் காத்தல் அழித்தல் என்னும் முத்தொழில்களையும் செய்பவன், பயத்தை நீக்குபவன், பாவத்தை போக்குபவன், திரிசூல ஆயுதத்தின் அதிகாரத்திற்கு உட்பட்டவன், உடுக்கை கபாலம் விபூதி இவைகளின் சொந்தக்கார். காத்தல் தொழிலுக்கு கபாலமும், படைத்தல் தொழிலுக்கு உடுக்கையும், அழித்தல் தொழிலுக்கு உடல் பூசிய விபூதியும். பிரளய காலத்தில் காலக்டியானவன், நவகிரகங்களே கைத்தொடும் கடவுளிகள், பஞ்சபூதங்களும் அஷ்டதிக்கு பாலர்களும் இவர் வருகைக்கு வழிவிடுவார்கள். நீல நிற மேனியனாய், சிலம் ஒழிக்கும் திருவடிகளாய், பாம்புகள் பொருந்திய திரு அறையும், திருமாலைகள் புரளும் திருமார்பும், சூலம் மழுபாசமும், உடுக்க இவைகளை ஏந்திய திருக்கரங்களும், கோரை பற்களும், செஞ்சடையும், கோபச் சிரிப்பும், முக்கிர வடிவமும் உடையவன். உடற்பற்றை நீக்கியபடியால் நிர்வாண கோலத்துடன் காட்சியளிப்பவன், நாயை வாகனமாக கொண்டவன், நம்பியவர்க்கு வரம் கொடுக்கும் வள்ளலிவன், அரக்கர்களுக்கு ஆயுதம் ஏந்தி அளிக்கும் யமனிவன். காட்டு தீயன புயல் வீசும் காற்றென, மின்னலாய் இடியாய் அகோர உருவமானவன், பணிவான பக்திக்கும் அன்பான நேர்த்திக்கும் கனிவாய், மழையாய் தாயாய் தகப்பனாய், கண்ணீர் துடைக்கும் தெய்வம் இவன். யாரும் இக்கலியுகத்தை காக்கும் கடவுள் இவன், கால வைரவர். இவரை பற்றி இன்னும் சற்று விரிவாக பார்ப்போம் வாருங்கள். நமது தமிழ் வம்சம் சேனல்.